மும்பை தயான் கோலிவாடா சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் தமிழ்ச்செல்வன் என்ற தமிழர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ராஜேந்திரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் சயான் கோலிவாடா தொகுதியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ் வேட்பாளரை பாஜக களம் இறக்கியிருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழரான, தமிழருக்கு நன்கு அறிமுகமான நமது கேப்டன் ரா தமிழ் செல்வம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, தமிழர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை நாம் அவரிடமே கேட்போம். சார் சொல்லுங்கள், 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழரை களமிறக்கிறது, தமிழர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இந்த தேர்தலில் இருப்பாங்க, வெற்றி பெற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க? தமிழர்கள் வந்து சாதி சமய வேறுபாடு இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதே மாதிரி ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க. நான் வந்து கொலாபாலேருந்து டோம்பிவிலி வரைக்கும் மும்பை பகுதியில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனைனாலும் நான் இறங்கி வேலை செய்கிறேன். அந்த ஒரு பாசம், தமிழ் உணர்வு, தமிழர்கள் எங்கே இருந்தாலும் ஒன்றுபட வேண்டும், செயல்பட வேண்டும், நல்லா செயல்படுறால வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தமிழர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்ன தேர்வு செய்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்புவாங்கன்னு நம்புகிறேன் நான். தமிழகத்திலிருந்து எந்தெந்த தலைவர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு பிரச்சாரத்துக்கு இங்கே மும்பை வரதா இருக்காங்க? யாராவது தமிழகத்திலேருந்து ஆல்ரெடி ராஜா வந்துட்டார், ஹெச் ராஜா வந்துட்டார். பொன் ராதாகிருஷ்ணன் சார் வந்து எலெக்ஷனில் வந்து போட்டி போடுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும், எப்படி எப்படி பார்க்கணும், அவருடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து எல்லா அறிவுரைகள்லாம் சொல்லிவிட்டு நேற்று ஒரு நாள் இங்கே வேலை பார்த்துட்டு அர்ஜென்ட் வேலையாக திருப்பி டெல்லி போயிட்டார். அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும். வேறு யாரெல்லாம் வரப்போகிறாங்க? தமிழை சவுந்தரராஜன் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்தாலும் அவங்க வந்து எனக்காக ஓட்டு சேகரிப்பு கண்டிப்பாக பண்ணுவாங்க. தமிழரான கேப்டன் ரா தமிழ் செல்வன் அவரை பற்றி சொல்லணும்னா, மும்பையில் அஜ்மல் கசாப் தாக்குதல் நடந்தப்போ அவரால் சுடப்பட்ட நிறைய மனிதர்களை அங்குள்ள அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றியதால் அவருக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் தரவ கவர்னர் விருதுகள் வழங்கப்பட்டது.